வணக்கம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கு டே வந்து ஆகஸ்ட் 10. இப்போ டைம் வந்து ஒரு 10:14 ஆகுது. நமக்கு மார்க்கெட்டில் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான். இதில் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவாகவே வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு, அதனால் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 38,375.13 வந்திருக்கு. இந்த பை கால்னுடைய மொமெண்டம் எவ்வளோ நேரம் கண்டினியூ ஆகுது, எப்படி மூவ் பண்ணுது, இது மேலே போய் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை ஸ்டாப்லாஸா, இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன நடக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு 10:22 மார்க்கெட்டில் பை கால் ஜெனரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சைடு மொமெண்டமில் 38,440 ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணி ட்ரேடிங் போயிட்டுருக்கு. கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்டே ட்ரேடிங் போனது, நெக்ஸ்ட்டு ஒரு அப்பர் மொமெண்டம், அதில் ஒரு பிக் கேண்டில் 38,440 ரீச், இப்போ நமக்கு 38,450 வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 75 பாயிண்ட் மேலே மூவ்மெண்ட் வந்து வித்தின் 10 மினிட்ஸில் கிடச்சிருக்கு. இந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகுதான்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 1 ஹவர் மேலே ஆகுது, மார்க்கெட் ரொம்ப ஒரு ஸ்லோவான மொமெண்டம், ஸ்லோ மூவிங், கேண்டில்ஸ்டிக் பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட்குள்ளே ட்ரேடிங் போனதில் நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு இப்போ சேஞ்ச் ஆகுது. 40 பாயிண்ட்ஸ் ஆஃப் சேஞ்சில் 38,375லேருந்து 330க்கு ட்ரெண்டு வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு கிடைச்ச பைக்கால்னுடைய மொமெண்டம் இதோட க்ளோஸ் ஆகுது. இந்த சார்ட்டில் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்போல்லாம் மாறுதோ இந்த மாதிரி கேண்டில்களில் சேஞ்ச் பண்ணி கால்ஸ் நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி நமக்கு கிடைச்ச கால் பை கால் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகலை. உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றினா இன்னும் டீட்டெயில் வேணும், இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பாருங்கள். ஆக்சுவலி டெய்லி என்ன நடக்குதுன்றத வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம் தான். ஸோ அந்த டெய்லி வீடியோ பார்க்குற மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த சார்ட்டை பாருங்கள், அதில் இன்னமும் கூட பெட்டராக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.